Hello friends, welcome to Remain's Kitchen. இன்னைக்கு நம்ம சமையல்ல சுவையான ஜாக்ஃப்ரூட் பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நான் 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கேன். ஜவ்வரிசி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே friends, ஜவ்வரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். Okay friends, ஜவ்வரிசி நல்லா ஊறட்டும். நம்ம அந்த கேப்ல ஜாக்ஃப்ரூட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாக்ஃப்ரூட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த விதை எல்லாத்தையும் எடுத்து தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் இதை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி வச்ச இந்த ஜாக்ஃப்ரூட் எல்லாத்தையுமே தனியாக வர தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் ஒரு மூளை தேங்காவாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1 கப் தண்ணி சேர்த்து அரைச்செடுத்துக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காவை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்செடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்செடுத்து தேங்காய் பால் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது ஏகேன் நம்ம 2 கப் தண்ணி சேர்த்து நம்ம தேங்காய் பாலை புளிஞ்செடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரைக்கு பாகு காய்ச்சலாம். இதுக்கு நான் ஒரு முழு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சர்க்கரையை நல்லா தூள் தூளாக உடைச்செடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சலாம். இப்போ நம்ம கடாயில் சர்க்கரையும் வச்சு அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சு இப்போ நல்ல பாகுபாதம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம ஒரு அரிப்பு வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஜாக்ஃப்ரூட் எல்லாத்தையும் இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஜாக்ஃப்ரூட் எல்லாத்தையும் தனி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இடையிடையே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வதக்கி வச்சுருந்த ஜாக்ஃப்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜவ்வரிசியையும் ஜாக்ஃப்ரூட்டையும் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசியும் ஜாக்ஃப்ரூட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் நல்லா கொதிச்சிடுச்சு.
இப்போ நம்ம சர்க்கரை பாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கொதிச்சதும் நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சதும் ஒரு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உலர் திராட்சை பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஜாக்ஃப்ரூட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு, ஸ்வீட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி சுவையான ஜாக்ஃப்ரூட் பாயாசம் பண்ணி உங்கள் அனுபவத்தை எங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த மாதிரி அமைந்த கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Taste is the best. Bye-bye.